வணக்கம் இது வாதமல நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழகத்துக்கு வில்லனாகும் EPS OPSங்கற பொருளை தான் இன்று பேச இருக்கிறோம் இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன் திமுகவிலிருந்து திரு வைத்தியலிங்கம் இன்னும் சிறிது நேரத்தில் நம்மோடு இணைய இருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பேராசிரியர் அருணன் இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் வணக்கம் வைத்தியலிங்கம் சார் நான் உங்களிடமிருந்தே துவங்குறேன் சொந்த தொகுதிக்கே ஒண்ணும் செய்யாத முதல்வர் அப்படின்னு எடப்பாடியில மக்கள் கிராம சபை கூட்டங்கள்ல பேசும்போது திமுக தலைவர் குறிப்பிட்டிருந்தாரு மக்கள் அதிக அளவுல முதலமைச்சர் துணை முதலமைச்சரோட சொந்த தொகுதிகள்ல அதிகப்படியான புகார்களை முன்வைக்கிறாங்க இந்த 70% மக்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை நிராகரிக்கிறாங்கங்கற ஒரு சீவோட்டரோட கருத்து கணிப்பும் இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க தமிழகத்துல இப்போ இருக்கிற மக்களோட மனநிலையா மக்கள் கிராம சபை கூட்டங்கள் பிரதிபலிக்குதுன்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது எப்படி பார்க்குறீங்க சொந்த தொகுதி மக்களையே முழுமுதுமாக திருப்தி செய்ய முடியாதவர்கள் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்புகளை எப்படி இவர்கள் ஈடு செய்ய போகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் தொகுதி மாறப்போகிறதாகத்தான் பொதுவான தகவல்கள் சொல்லுகிறது அதனால் இந்த தொகுதி அடுத்த தேர்தலில் தொகுதி மாற போகிறார் அதனால் எந்த தொகுதியில் போட்டி போட போகிறோமோ அவர்களை அவர்களை திருப்தி செய்தால் போதும் என்ற எண்ணத்துக்கு அவர் வந்திருக்கிறார் என்பதாகத்தான் தெரிகிறது ஆனால் இவர்கள் எடப்பாடியாரை பொறுத்தவரையில் அவர் அவர் மீது தளபதியார் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகிறார் அவருக்கு பதிலாக அந்த என்ன குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறாரோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக அறிக்கை நாயகர் என்று பட்டம் சூட்டுகிறாவது அந்த ஒரு முதல்வரைத்தான் நாம் பார்க்கிறோம் எனவே அதற்குத்தான் தளபதியார் தகுந்த முறையில் பதில் கொடுத்து ஊழல் நாயகர் என்ற ஒரு பட்டத்தை திருப்பி கொடுத்தார் அதற்கு பிறகும் கூட நாம் என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொல்கிறோமோ அதற்குரிய குற்றச்சாட்டுகளுக்கான பதிலாக அவரது கூற்று ஏதேனும் அமைந்திருக்குமானால் நாம் அவரை பாராட்டலாம் அந்த முதல்வர் பகுதிக்கு பொறுப்பிற்கு தகுதியானவர் என்று நாம் கருதலாம் ஆனால் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறோமோ அதற்குரிய விளக்கம் எதையும் சொல்லாமல் திடீரென்று கலைஞர் காலத்து ஆட்சிக்கு போய் சர்க்காரியா சொல்லலையா அப்பொழுது அந்த ஊழல் நடக்கலையா இந்த ஊழல் நடக்கல எந்த குறிப்பிட்ட ஊழலும் தண்டனைக்கு உட்படுத்தப்படாத விசாரணைக்கு ஆட்படுத்தப்படாத ஒரு வெறும் குற்றச்சாட்டு வெற்று குற்றச்சாட்டுகளை மேற்கோள் காட்டித்தான் அவரது பதில்கள் இருக்கிறதே தவிர நாம் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறோமோ அதற்குரிய பதிலாக நேரடியாக பதில் அவர் சொன்னதே கிடையாது இப்போது நீட்டில் நாம் ஆட்சேபித்தோம் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் தராமல் நீடித்தார் தளபதியார் அறிக்கை கொடுத்ததற்கு பிறகு அடுத்த நாள் ஒப்புதல் கொடுத்தார் அடுத்த ஒப்புதல் கொடுத்தது அரசு ஆணை பிறப்பித்தது அதற்கு பிறகு ஒப்புதல் கொடுத்தார் ஆனால் இதுவரையில் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு ஒப்புதல் அதற்கு ஆதரிக்கிறதா என்பதை பற்றி எந்த கருத்தும் தெரியவில்லை ஆனால் இன்றைக்கி நாம் முக்கியமாக இன்னொன்று சொல்கிறேன் பாஜகவுக்கு தமிழக நலனை இந்த அரசு அடகு வைக்கிறது என்பது தான் நம்முடைய முதன்மையான குற்றச்சாட்டு அதற்கு ஒரு 15-20 சம்பவங்களை தொகுத்து சொல்லி இன்னென்ன பிரச்சனைகளிலே நீங்கள் விட்டு கொடுத்திருக்கிறீர்கள் என்று நாம் குற்றம் சுமத்துகிறோம் அதற்குரிய பதில் எதுவும் எடப்பாடி அரசிடமிருந்து கிடையவே கிடையாது அது இல்லாமல் மாற்றாக நீங்கள் வெறும் வதந்திகளை குற்றம் சுமத்துகிறீர்கள் பொய் குற்றச்சாட்டு சட்டத்திற்கு நிற்காது இது சவால் பேச்சு போட்டிக்கு தயாரா இப்படித்தான் அவருடைய பதில் அமைஞ்சிருக்கிறதே தவிர நாம் எழுப்புகிற கேள்விக்கு பதில் இல்லை அவற்ற பதில் இல்லை பதில் சொல்ல முடியாத நிலையிலே முதல்வர் இருக்கிறார் என்பதுதான் இதில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் எனவே அந்த எடப்பாடி தொகுதி மாற போறாருங்கிறது பற்றி தெரியல ஆனால் மக்கள் மனதில் அவர் இல்லை அந்த தொகுதி மக்களுடைய நம்பிக்கையும் அவரை இழந்துட்டார் என்பதற்கு ஒரு சான்று தளபதியார் அந்த தொகுதிக்கு சென்று கிராம சபை கூட்டம் நடத்துகிற போது திறந்த மக்கள் திரள் எந்த நம்பிக்கையிலே எதிர்க்கட்சி தலைவர் கூட்டத்திற்கு அவரது சொந்த தொகுதியிலேயே மக்கள் திரள்கிறார்கள் இந்த ஆட்சிக்கு விடிவு காண்பதற்கு இவரால் தான் முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால்தான் மக்கள் அந்த திரள் அங்கே கூடுகிறது குடும்பியதை நாம் பார்த்தோம் எனவே இந்த இரட்டை நீங்க 2 தலைப்பின போட்டுங்க 2 பேரும் இல்லைன்னு சொல்றீங்க அந்த 2 பேரும் எத்தனை காலம் தொடர்வார்கள் என்பதற்கான கேள்விக்குறி வருகிறது பதில் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ள தெரியும் என்பதாகத்தான் தகவல்கள் தெரிகின்றன 2 பேரும் ஒரு குரலில் தான் பேச போகிறாங்களா இல்லை துணி மாறப்போகுதாங்கிறத பற்றி நமக்கு தெரியல ஏன்னா ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு வழிகாட்டல் எதுவோ அதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்க போகிறது என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் எடப்பாடி டெல்லியிலே சென்று என்ன சொன்னார், திரும்பி சென்று சந்திக்க முடியாமல் வந்த பிறகு ஒரு மாற்றுக்குரல், எவரையும் புதிதாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இவர் இங்கே இடமில்லை என்பதாக அவர் சொன்னார். ஆனால் அதற்கு ஓபிஎஸ் இதுவரைக்கும் எந்த பதிலையுமே சொல்லலை, எந்த கருத்தையுமே சொல்லலை. அதனால் இந்த 27 8 தேதிக்கு பிறகு இருவரும் ஒரு குரலில்தான் பேசுவார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிற நிலையிலே இந்த தொகுதி மக்களுடைய நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய விடயமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நம்பிக்கையும் அவர் இழந்திருக்கிறார். தமிழக மக்களோட நம்பிக்கையை இழந்திருக்காங்கன்னு நீங்க குறிப்பிடுறத உங்களோட முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். அருணன் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்கிற முதலமைச்சர் எதிர்க்கட்சிகள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம்னா, விளம்பரங்கள் மூலமாக அரசு பணத்தை வீணடிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் சில காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சு, பொதுமக்கள் கோடி கோடியாக கொடுத்தேன்னு சொன்னார், எங்களுக்கு என்னத்தை கொடுத்தாரு அப்படின்னு பொதுமக்களே நேரடியாக அவரோட பிரச்சார கூட்டத்தில் மக்கள் எந்திரிச்சு போகிற காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சு. அப்போ முதலமைச்சரை மக்கள் ஏற்றுக்கலை, மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னுங்கிற விஷயமா எடுத்துக்கலாமா? அதை கண்டிப்பா பாருங்க, இந்த கொரோனா காலத்துல மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் என்று திமுக உள்ளிட்ட திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் சொன்னோம். அப்ப அதெல்லாம் பணம் இல்லை, எங்க 5000 ரூபாய் கொடுக்க முடியும், அவர் பாட்டுக்கு சொல்றாரு ஸ்டாலின் அப்படின்னாப்ல. 1000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. ஆனா இப்ப பாருங்க, விளம்பரத்துக்கு மட்டும் 1000 கோடி ரூபாயை அள்ளி வீசுவதாக தகவல் வந்தது. நான் கூட ஏதோ ஒரு நாள் 2 நாள் விளம்பரம் வரும்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல 10 நாட்களாக அனைத்து ஊடகங்களிலும், அச்சு ஊடகம் சரி, அதே போல காட்சி ஊடகத்திலும் சரி, வந்து கொண்டே இருக்கு. அப்படின்னா எவ்வளவு கோடி ரூபாயை அரசு பணத்தை செலவழித்து முதலமைச்சர் தன்னுடைய சொந்த விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார். இது உண்மையிலேயே தார்மீக ரீதியாக மட்டுமல்ல, சட்டபூர்வமாகவே சரியானதுதானா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். இந்த மாதிரி தேர்தல் காலத்துல இத்தகைய வேலைகளை செய்யக்கூடாது என்கிற விஷயத்துல தேர்தல் ஆணையமே தலையிடும், இது ஒன்று. ஆனா இவ்வளவு விளம்பரங்கள் செஞ்சும் தன்னுடைய சொந்த தொகுதி மக்களினுடைய அன்பையும் நம்பிக்கையும் கூட முதலமைச்சரால் பெற முடியல. அந்த மக்கள்ல பல பேர் தெளிவா சொல்லிட்டாங்க, இங்க பாருங்க, அவரை வெறுமன முதலமைச்சர் பழனிசாமின்னு சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி எங்க ஊருடைய பேரை, எங்க ஊருடைய மானத்தை வாங்காதீங்க என்று வேண்டுகோள் விடுகிற அளவுக்கு நிலைமை மோசமா போயிருக்கு. அப்ப சொந்த தொகுதி மக்களுடைய உணர்வுகளை அவரால் பிரதிபலிக்க முடியல, அவங்களுடைய விருப்பங்களை அவரால் நிறைவேற்ற முடியல. ஆனா ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர். அப்ப தமிழகத்தினுடைய நிலைமை அதை எந்த அளவுக்கு அவர் கையாண்டிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கணும். நான் பழைய கதையெல்லாம் பேச விரும்பல. இப்ப கடைசி நிலவரம் ஒன்றை பாருங்க. 4 தமிழக மீனவர்கள் இலங்கை அரசினுடைய கப்பற்படையினால் அடித்து நொறுக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டு மாண்டு போனார்கள். இப்ப இது பற்றி ஒரு வலுவான குரல் முதலமைச்சர் இன்னும் எழுப்பலங்க. அமைச்சர் ஜெயக்குமாருடைய பேட்டி இன்னைக்கு கேட்கிறேன். அவர் சொல்றாரு, எப்படி வக்காலத்து வாங்குறாரு பாருங்க இலங்கை அரசுக்கு, இலங்கை அரசுக்கு இவர் வக்காலத்து வாங்குறாரு. இந்த 4 பேர் மூழ்கடிக்கப்பட்டு மரணமுற்றார்களே, இது பற்றி இலங்கையில அந்த அரசு ஒரு குழு போட்டிருக்கான், அந்த குழு நியாயமாகத்தான் நடக்கும், குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று தரும் என்று இவங்க நம்புறாங்களாம். அப்படி நடக்காக போகும் பட்சத்தில் இவங்க குரல் கொடுப்பாங்களாம். அப்படின்னா இது நாசுக்காக தள்ளி விடுற வேலை. இப்ப கோபாவேசத்தோடு இருக்காங்க தமிழக மீனவர்கள் எல்லாம். அப்ப இந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக இவர் பேசுகிற பேச்சு. அந்த குழு இருக்க, இலங்கை அரசு போடுகிற குழு, 10000 பேர் மாண்டு போனார்களே அன்றைக்கு 2009ஆம் ஆண்டு தமிழர்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டாங்களே, அப்பவும் அவங்க அப்படித்தான் சொன்னாங்க, நாங்க உள்நாட்டிலே ஒரு குழு அமைச்சுக்கோம்னு. இன்னைக்கு பாருங்க 12 ஆண்டுகள் ஆயிப்போச்சுங்க. ஆனால் உருப்படியாக எந்த ஒரு நியாயமான குழுவும் அமைக்கப்படலை, சர்வதேச அங்கீகாரம் பெற்ற குழு அமைக்கப்படலை. அந்த போர் குற்றவாளிகளுக்கு उரிய விசாரணை நடத்தப்படல விசாரணை நடக்கல எங்கிட்டு போர் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று தருவது ஆகவே ஐநா சபையே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டு இருக்குது நிலைமை அப்படி அவங்கள போய் நம்பறாங்க இந்த நான்கு நம்முடைய மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு ராஜபக்சே அரசு உரிய நீதி வழங்கும் என்று இதுதான் இங்க தமிழர்கள் பாதிக்கப்படுறதுக்கு முதலமைச்சர் தேந்து கடும் கண்டனங்கள் எல்லன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க மக்களோட நம்பிக்கையை பெரிதும் இழந்துட்டாங்கன்னு சொன்னீங்க முதலமைச்சரா அந்த தொகுதி மக்களை ஏத்துக்கலங்கற விஷயத்தையும் சொன்னீங்க அவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுமே இன்னும் அவரை முதலமைச்சர் வேட்பாளரா கூட ஏத்துக்க மறுக்கறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குல்ல அது எப்படி பாருங்க உண்மை இல்ல இல்ல பாருங்க அதான் அதான் அந்த அங்க இருக்கக்கூடிய நிலைமை இவரை பற்றிய நிலைமை இப்ப பாருங்க ரொம்ப வினோதமா இருக்குது ஒரு அரசு விழாவிலங்க அமித்ஷா வர்றாரு அதுவே பெரிய அசிங்கம்ங்க ஒரு முதலமைச்சர் போய் மத்திய அமைச்சரை வரவேற்க சென்னை விமான நிலையத்துல போய் உட்கார்ந்துருக்கலாமாங்க இது அவருக்கு தனிப்பட்ட அவமானம் அல்ல தமிழ்நாட்டுக்கு அவமான காரணம் நம்ம விரும்புறோமோ இல்லையோ அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த புரோட்டோகால்னு சொல்லுவாங்கல்ல அதன் அடிப்படையில ஒரு மத்திய அமைச்சரை வரவேற்க போகலாமாங்க எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்க உள்துறை அமைச்சரிடம் காரணம் அவர்கிட்டதான் சிபிஐ இருக்கு அவர்கிட்டதான் அமலாக்கத்துறை இருக்குது அவர் சொன்னா என்னவெல்லாம் நடக்கும் வேறு சில துறைகள் பிரதம மந்திரி அலுவலகத்தில் இருக்குது ஆனா அவர் சொன்னதெல்லாம் இயங்கும் என்கிற அந்த பயம் ஆக மடியில கனம் இருக்கு ஆகவே சர்வாங்கமும் நடுங்கி போய் அவரை போய் வரவேற்று அந்த அரசு விழாவில் அவரை வச்சுக்கிட்டு அரசு விழாவில் ஓபிஎஸ் அறிவிக்கிறாரு பாஜக கூட்டணியில் தான் அதிமுக இருக்கு அதை அடுத்து வருகிற முதலமைச்சர் வழிமொழிகிறார் கூத்து என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொன்னாலும் அமித்ஷா ஆமா அதிமுகவுடன் தான் பாஜக கூட்டணி தமிழ்நாட்டிலன்னு சொல்லாமலே போயிட்டார் அப்ப எப்படி இருக்காங்க பாருங்க எந்த அளவுக்கு அடிபணிஞ்சு போய் கிடக்குறாங்க என்பது பாருங்க இவங்களால எப்படிங்க தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் அதனாலதான் ஒட்டுமொத்த தமிழகமுமே இவரை ஏற்கல இந்த லட்சணத்துலதான் அவரை முதல்வர் வேட்பாளர் என்பதையும் ஏற்கல கூட்டணியில இருக்காங்கிறதே சொல்லல இதுல இன்னும் வேடிக்கை என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்னும் சொல்ல மாட்டேங்குது இவர் தான் முதல்வர் வேட்பாளர் என்று அப்புறம் தேமுதிகவும் சொல்ல மாட்டேங்குது அவங்க சொல்றாங்க நாங்க எங்க வேணாலும் போவோம் அப்படின்னு அது இந்த கூட்டணி என்பது இன்றைக்கு இல்ல புற கலகலத்து போய் கிடக்குது காரணம் என்ன தெரியுமா அடிப்படையான காரணம் இவருக்கு தமிழக மக்கள் நெஞ்சில் கிஞ்சித்தும் இடம் இல்லை இவர் ஒரு வெகு மக்கள் தலைவராக இன்னும் ஆகலங்க நான் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்து அது இவங்களுக்கெல்லாம் தெரியுது இவரை முதல்வர் வேட்பாளர்னு வச்சுக்கிட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது என்கிற சந்தேகம் அழுத்தமான ஐயப்பாடு தமிழக மக்களும் ஏற்க மறுக்கிறாங்க கூட்டணி கட்சிகளும் ஏற்க தயங்குதுங்கிறத உங்களோட பார்வையா எடுத்துக்கிறேன் வைத்தியலிங்கம் சார் ஒரு பக்கம் ஆளுநர்கிட்ட திமுக கொடுத்த அமைச்சர்கள் குறித்த புகார் இன்னொரு பக்கம் குற்றப்பத்திரிகைன்னு மக்கள் கிராம சபை கூட்டங்கள் மூலமா மக்களை சந்திச்சு அதிமுக மேல அரசு மேல முதல்வர் மேல வைக்கப்பட்ட புகார்கள் இப்போ விளம்பரங்களுக்கு 1000 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்கன்னு நேற்று தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுத்த புகார் இப்படி நிறைய புகார்களை அரசு மேல முன்வைக்கிறது முதலமைச்சருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது நெருக்கடியை கொடுக்குது அதுதான் பிரச்சார மேடைகளில் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் கட்டமைக்கிறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க அதான் அவருக்கு தலைவர் தளபதியை விமர்சிப்பதன் மூலமாகவே தனது முதல்வர் பணியை நிறைவு செய்து விட்டதாக அவர் கருதுகிறார் அதுதான் அவருடைய முதல் பணியாக இருக்குது அது தவிர கூறப்படும் குற்றச்சாட்டுகளை பற்றி தெளிவான விளக்கங்கள் எதையும் சொல்ல அவர் தயாராக இல்லை நண்பர் அருணன் இலங்கை தமிழர் இலங்கை கடற்படை நாளத்தை இந்திய மீனவர் தமிழ் மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட பிரச்சனையை சொன்னாங்க இதே பிரச்சனையை உங்களுக்கு நினைவு இருக்கும் இத்தாலியிலேருந்து 2 பேர் கேரள மீனவர்களை கொலை செய்த பொழுது அவர்களை கைது செய்தது அந்த அரசு அவர்களுக்கு குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு பெற்று தந்த அரசு அது கேரள அரசு ஆனால் இவர்களை பொறுத்தவரையிலே நம்ம குறிப்பிட்டது போல இலங்கை அரசு நீதி வழங்கும் என்று நமது அமைச்சர்கள் சொல்லுகிற ஒரு அவல நிலையில் தான் இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது அது மட்டும் இல்லை இப்போ இன்றைக்கி ஜிஎஸ்டியில் இழப்பீட்டுத் தொகையிலிருந்து 14,500 கோடி ரூபாய் எங்களுக்கு தரணும்னு சொல்லி ஓபிஎஸ் டெல்லிக்கு காவடி எடுத்தார் அவர் எடுத்த காவடி பிரச்சனை தீர்ந்ததா கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்ததா என்பதை பற்றி ஒரு தகவலும் இல்லை ஆனால் இன்னொரு தகவல் வந்திருக்கு என்னென்னா ஜிஎஸ்டி தர வேண்டிய பாக்கிகளுக்காக மாநில அரசுகள் இனிமேல் ரிசர்வ் வங்கியிடமிருந்து கடன் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை முன்மொழிந்து மத்திய அரசு அதற்கு இந்த அரசு சம்மதம் தெரிவித்திருக்கிறது. இதுதான் அங்கே முத்தாய்ப்பான செய்தி. இதில் நமக்கு தர வேண்டிய பாக்கியை மத்திய அரசு தருவதற்கு பதிலாக நீங்கள் ரிசர்வ் வங்கியிடம் கடன் வாங்கிக் கொடுங்கள் என்று சொல்லி அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிற அரசு இதில் எப்படி நமது உரிமையை மீட்டெடுக்கும் என்ற கேள்விக்கு இவர்களிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? கடன் வாங்க நமக்கு உரிமையை கொடுக்க வேண்டும். நாம் ஏன் கடன் வாங்க வேண்டும்? நாம் ஏன் அதற்கு வட்டி கட்ட வேண்டும்? அதற்கு என்ன அவசியம் என்று எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமையிலே நமது உரிமைகள் எல்லாம் அடகு வைத்துவிட்ட நிலையிலே தான் இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். இந்த 1000 கோடி இப்போ சொன்னீங்கல்ல, 1000 கோடி விளம்பரம் இதுவே சட்டப்படி தப்பு. 1000 கோடி செலவு செய்து அரசு விளம்பரத்திலே கட்சி விளம்பரம் தான் செய்து வருகிறார்கள். இதற்கே சட்டபூர்வமான அதிகாரம் இருக்குமா என்பது தெரியல. இன்றைக்கி இங்கே ஆர்எஸ் பாரதி அவர்களும் தேர்தல் கமிஷன் இடத்துல வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அதை தேர்தல் கமிஷன் எப்படி அணுகுகிறது எப்படி அனுமதிக்க போகிறது என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். இது மட்டுமல்ல, இந்த எழுவர் விடுதலை பிரச்சனையில் இந்த அரசு அடிக்கும் பல்டிக்கு இடமே இல்லை. ஒரு முறை கூட இவர்கள் வந்து ஆளுநரையோ மத்திய அரசையோ கண்டித்து பேசியது கிடையாது. இப்பொழுதும் கூட மத்திய அரசு தலையிட்டு அது 1 மாதம்னாங்க, இப்போ 1 வாரம்னு சொல்லியிருக்காங்க, 3 நாளுங்கிறாங்க. இந்த 3 நாள் 1 வாரத்திற்குள்ளே கூட ஆளுநர் எந்த முடிவெடுப்பார்னு தெரியாத நிலையிலே தான் இன்றைக்கு நாம் வந்து இருக்கிறோம். அதுவும் கூட அவர் நியாயமாக நடக்க மாட்டார்கள் என்ற ஒரு சந்தேகம் தான் இருக்குது. இது மட்டுமில்லை, இன்றைக்கி வேளாண் சட்டங்களை 3 சட்டங்களையும் எதிர்த்து 60 நாளுக்கு மேலே போராடி கொண்டிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய இந்த அரசுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டமாக, உலகையே திரும்ப வைக்கிற ஒரு போராட்டமாக இது அமைந்திருக்கிறது. ஆனால் நமது முதல்வர் இதை ஆதரிக்கிறார். என்ன கொடுமைன்னு சொன்னால் தன்னை விவசாயி என்று வேற சொல்லிக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, நாம் எழுப்புகிறோம் எம்எஸ்பியை பற்றி என்ன உத்தரவாதம் இருக்குது, இழப்பீடை பற்றி என்ன உத்தரவாதம் இருக்குது, அயலாறு நுழைவதற்கு எதிர்ப்புக்கு என்ன இருக்குது, தனியார் கம்பெனிகிட்ட ஒப்படைக்கிறோமே, இது ஒரு எழுப்பப்பட்ட ஒரு 10-15 கேள்விகளுக்கு ஏதாவது முதல்வர் வந்து இதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லி ஆதரிச்சிருக்கிறாரா? நீங்கள் கவனிங்க, இது வேளாண் மக்களுக்கு ஒரு எந்த தீமை ஏற்படுத்தாது என்று சொல்லுகிற முதல்வர் என்னென்ன விமர்சனங்கள் எல்லாம் எடுத்து சொல்லப்படுகின்றன, அதெல்லாம் நடக்காது என்பதற்கான இன்ன உத்தரவாதம் என்று விவாதிப்பதற்கு விளக்கி சொல்வதற்கு தயாராக இருந்திருக்கிறாரா? இல்லை, இதுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க, அதுக்கு முதலமைச்சர் சொல்றாரு நான் ஒரு விவசாயி, அப்ப நானே இதை ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். அழுவதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் கொந்தளித்து கிடக்கிறது. இப்ப சமீபத்தில் இந்த மழையில அதாவது கதிர் அறுக்கிற நிலையில் இருக்கிற பயிர்கள் எல்லாம் இப்பொழுது சமீபத்தில் பெய்த மழையினால் அது வந்து கருக்கொண்டு அது வந்து இதை முத்தாமல் அறுக்க முடியாத நிலையில், அறுவடை செய்ய முடியாத நிலையில் விவசாயிகள் இப்போ வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பற்றி ஏதாவது பேசுகிறாரான்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது. வேளாண் சட்டங்களை பற்றி விளக்கம் எதுவுமே இவர்கள் தரலை. எங்கேயாவது சொல்லுங்கள், நான் சவால் விடுகிறேன், விளக்கம் இன்னென்ன அம்சங்களுக்கு குறைந்தபட்ச விலைக்கு இன்னும் உத்தரவாதம், இது வந்து ஒப்பந்த விவசாயத்தினால மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, தனியார் கம்பெனிகளுடைய வந்து ஆதிக்கம் இருக்காது, அரசு நீதிமன்றம் தலையிடக்கூடாது, அரசு அதிகாரிகள் அவள் தீர்ப்பாங்கன்னு சொன்னீங்களே, 10 நாள் 15 நாள் 30 நாள் தாங்கக்கூடிய பிரச்சனைகளா இது? 1 வாரம் வந்து பிரச்சனை வந்து அதாவது கொள்முதல் செய்யலைனாலே அந்த 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 விவசாயி ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதனால் இதற்கெல்லாம் வந்து அரசு அதிகாரிகள் எப்படி தீர்வு சொல்லுவாங்க, எப்படி தீர்வு செய்வார்கள்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்து இன்னைக்கு நம்ம எல்லாம் அடகு வைத்து விட்டார் என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் தாண்டி எதிர்கட்சிகளை விமர்சிக்கணுங்கிற இடத்துக்கு போய் நின்றாரா முதலமைச்சர்? இல்லை, எதிர்கட்சிகளை வந்து தங்கள் குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. ஒரு நல்ல முதல்வருக்கு என்ன அழகு, கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறு, அதில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் இப்படி எல்லாம் தவறு என்று சொன்னால் அதை நாம் பரிசீலிக்கலாம், பாராட்டலாம். ஆனால் இவர்கள் வந்து வதந்திகளை பரப்புகிறார்கள், பொய் குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லி மட்டுமே பதில் சொல்கிறாங்க. அது ஒரு பதிலாக கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து இந்த 7.5% முதல்ல இப்போ ஒன்று ஒரு வேடிக்கைன்னா அரியர் நாயகன்னு வேறு பட்டம் போட்டுக்கிட்டு விளம்பரம்லாம் வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் என்னாச்சு நிறைவில், இப்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு நீங்கள் தேர்வு பட்டியலை இத்தனை நாளுக்குள்ளே வெளியிடுங்க, உயர்நீதிமன்றம் இப்போ உத்தரவு போட்டிருக்கு, அரியர் தேர்வு நடத்தி ஆகணுங்கிற நிலைமை வந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறது, அரியரில் தோல்வி கண்ட நாயகன்னு மறுபடியும் பட்டம் போட்டு கொடுத்துக்கோரா? அது மட்டும் இல்லை, இப்போ 7.5% ரிசர்வேஷனில் தலைவர் தளபதி வந்து போராடுவோம் என்று குரல் கொடுத்ததுக்கு பிறகு அவசர அவசரமாக ஜீவோ போட்டு அதற்கு பிறகு ஒப்புதல் கொடுக்கிறார்கள் ஆளுநர். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஒவ்வொன்றிலும் இன்னைக்கு தளபதி 68 பக்க குற்றச்சாட்டுகளை கொடுத்துருக்கான். அதில் ஒன்று ஒன்றா மறுப்பதற்கு தயாரா? அதில் புள்ளிவரங்களோடு கொடுத்துருக்கிறோம். இப்போ டெண்டர் ப்ராசஸ்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு, விடப்படாத டெண்டர்னு சொன்னார். 2 முறை இந்த கேபிள் இதை வந்து மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது. அந்த அந்த நடைமுறை தவறு என்று சொல்லி அது என்ன அர்த்தம்? அது நீங்கள் ஊழல் செய்ய விடாமல் தடுத்ததுனாலேயே அது ஊழல் செய்யவில்லைன்னு அர்த்தமா? ஊழல் செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்பதை மத்திய அரசு கண்டு கொண்டு விட்டது, அது தடுத்திருக்கார்கள் என்று பொருள் இல்லையா? நீதிமன்றம் அதில் தலையிட இல்லையா? எனவே இவர்கள் வந்து என்னென்னவெல்லாம் அது எந்த குற்றச்சாட்டு, அதாவது இவங்க நாங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகளை மறுக்கிற திராணி இல்லை, அதனால் பொய்யான அதை வந்து மறுப்பது மட்டுமே போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு முதல்வர். மக்கள் அதற்கு மயங்க தயாராக இல்லை. நம்மளுடைய உரிமைகளை எல்லாம் இன்னைக்கு வேலை வாய்ப்புகளில் எதிர்கட்சிகளோட புகார்களுக்கு பதிலளிக்கக்கூடிய இடத்திலும் இல்லை, அவற்ற பதிலும் இல்லைங்கிறத உங்க கருத்தா எடுத்துக்கிறேன். ஆங்கிலம் தமிழ் புறக்கணிக்கப்படுகிறதுன்னு குரல் கொடுக்க பிறகுதான் அது சரி செய்யப்படுகிறது. இப்படி நான் ஒரு 20 நான் என்ன சொல்றேன், ஒரு 20 முறை நம்முடைய மொழி ஆதிக்கம் நடத்தி நாம் போராடி அதை திரும்ப பெற வைத்திருக்கிறோம். எல்லா விஷயங்களுமே போராடி தான் அதுக்கப்புறம் நீதிமன்றம் சென்று வாங்க வேண்டிய விஷயமா இருக்குன்னு உங்க கருத்தா எடுத்துக்கிறேன். அருணன் சார், முதலமைச்சரோட டெல்லி பயணம் சமீபத்தில் அரசு பயணம் இல்லை, அது ஒரு அரசியல் பயணம், கூட்டணி பேரத்துக்காக தான் அவர் போயிட்டு வந்தாருன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. திரும்ப இங்கே மக்கள் நேரடியாக மக்களை சந்திக்கிற விஷயமோ இல்லை, இங்கே வேளாண் சட்டங்கள் குறித்த எதிர்ப்பு போன்ற விஷயங்களும் இங்கே இருந்துகிட்டு இருக்கு. மக்களை சந்திக்கும் போது அவர் வெறும் எதிர்க்கட்சி மீதான வெறுப்பை மட்டுமே விதைக்கிறாரு. ஒரு பாசிட்டிவான அவர் செஞ்ச சாதனைகள் எதுவுமே இல்லை, அதனால அவர் சொல்ல முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? அதான் உண்மை. பாருங்க, டெல்லியில போய் பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு வந்த உடனே எல்லாரும் கேட்கறாங்க, அரசியல் பேசினீங்களான்னு. கூச்சமே இல்லாம சொல்றாரு, எந்த அரசியலும் பேசல, இது உத்தியோகபூர்வமான சந்திப்பு, தமிழகத்தினுடைய உரிமைகள் பத்தி தான் பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கடைசியா பார்த்தா அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவில் மீண்டும் சசிகலாவை சேர்ப்பது என்பது 100% கிடையாதுங்கிறார். எங்க டெல்லியில போய் இவங்களை பார்த்துட்டு வந்து இதை எங்க சொல்றாரு? அப்பவே நல்லா தெரியுதுல, அவங்க பூரா சசிகலா பத்தி பேசுறதுக்கு தான் போயிருக்காருன்னு. அடுத்து பாருங்க, உரிமைக்காக பேசினேன், அதுக்காகத்தான் சந்திப்புன்னாருல, இவரே ஒன்றை ஏற்றுக்கொள்கிறாரு, 19,500 கோடி ரூபாய் நம்முடைய தமிழகத்துக்கு மத்திய அரசு தரணும், மோடி அரசு தரணும்னு. அது ஒரு பைசாவாவது வந்துச்சா? அது சந்திப்புக்கு பிறகு அதனுடைய பலன் என்னன்னு ஏதாவது சொன்னாரா? தமிழகத்தினுடைய உரிமைகள் பற்றி பிரதமரிடம் வாதிட்டேன், உள்துறை அமைச்சரிடம் நான் போரிட்டேன் வார்த்தைகளில் என சொல்லி, அதுல எனக்கு இவ்வளவு கிடைச்சது அல்லது கிடைக்கல, ஆனாலும் விட மாட்டேன் அப்படி இல்லங்க சொல்லணும். அதை விட்டுவிட்டு ஏங்க சசிகலாவை பத்தி பேசுறாரு? இந்த 19,500 கோடி ரூபாய் என்னங்க ஆச்சு? ஏன் அதை பத்தி பேசல? ஆகவே முழுக்க முழுக்க பொய்யை நம்பி அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எப்படி எவ்வளவு காலங்க இந்த வண்டி ஓடும்? அதை விட மிக கொடுமைங்க, எனக்கு முன்பு பேசிய நண்பர் சொன்னாரு, இந்த 7.5% உள் ஒதுக்கீடு பற்றி இப்ப அதுக்கே ஆபத்தாகி போச்சு, அதை கொண்டு வர்றதுக்கே என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணாங்க. இவங்க பாட்டுக்கு ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநர்கிட்ட போயிடுச்சு, ஆளுநர் எனக்கு நான் இருந்தாரு. பிறகு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய எங்களுடைய தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் ஆளுநர் மாளிகை முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தினாரு. திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருக்கு கடிதம் அனுப்பினாரு, என்ன ஆச்சு என கேட்ட அவருக்கு தான் பதில் சொன்னாரு. அதுலதான் 4 வார கால அவகாசம் தேவைப்படும்னு, அது எதுக்கு 4 வார கால அவகாசம்னு அவர் கொந்தளித்த பிறகுதான் முதலமைச்சர் களத்துக்கே வந்தார். அப்புறம்தான் ஒரு அரசாணை, பிறகு ஆளுநரும் அதுக்கான ஒப்புதல். இப்ப அந்த 7.5%க்கு ஆபத்து. புதுச்சேரியில 10%, அதே போல அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு அது கூடாது, அதன் காரணமாக தரம் போயிடும், தகுதி போயிடும், நாங்க நீட்டு கொண்டு வந்ததுக்கே தேசிய அளவிலான தகுதிக்காகத்தான், அது உள் ஒதுக்கீடுன்னு சொல்லி கெடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. தமிழ்நாட்டுல உள் ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்த போது கவர்னர் என்ன பண்றாருன்னா, மத்திய அரசுடைய சொலிசிட்டர் ஜெனரல் அதாவது தலைமை வழக்கறிஞருக்கு கடிதம் போட்டு கருத்து கேட்கிறாரு, இந்த மசோதா சரியாத்தான் இருக்கு, அரசியல் ஆனா அதே நேரத்தில் புதுச்சேரிக்கு வரும்போது கிடையாதுங்கறாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வரப்போகுது. இது மட்டும் முதலமைச்சர் ஏதாவது பேசுகிறாரா? ஏன் பேச பயப்படுறாரு? அந்த அளவுக்கு மோடினா பயம், அமித்ஷானா பயம். அது இந்த லட்சணத்துலதான் இவருடைய ஆட்சி. இதுக்காகவே வேற வழி இல்லாமல் இந்த அவலட்சணங்களை எல்லாம் அடையாளம் காட்டுகிற எதிர்கட்சிகள் மீது, குறிப்பாக மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் மீது இவர் பாய்கிறார். அப்படித்தான் கவனத்தை திசை திருப்ப முடியும் என அவர் நம்புகிறார். ஆனா அதெல்லாம் எடுபடாது. இன்றைய தினம் மிக பெரிய அளவுக்கு அந்த கிராம சபைகள் நடத்தி கொண்டு வருகிறார். அப்படிதான் இன்றைய தினம் திமுக மீதும் அவருடைய அணி மீதும், குறிப்பாக திமுக தலைவர் மீதும் அவர் பாய்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பாட்சா பலிக்காது. நிச்சயமாக வருகிற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவோடு கூட்டி சேர்ந்து வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, ஆனால் அதிமுக படுதோல்வி அடைய போகிறது. தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசுக்கு, பாஜகவுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் நம்முடைய தமிழக மக்கள் என்பதுதான் என்னுடைய. நீங்க குறிப்பிட்டீங்க மக்களோட மனநிலையும் அதுவாதான் இருக்கு, மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவாங்கன்னு. இந்த சமீபத்தில் வெளியான சி ஓட்டரோட கருத்து கணிப்பும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான முடிவுகளை சொல்லுது. இந்தியாவோட மோசமான முதலமைச்சர்கள்ல கடைசி 5 பேர்ல ஒருத்தரா இருக்காரு. மோசமான முதல்வர்கள் பற்றிய 5வது இடத்துலையும், மொத்தமே 23 முதலமைச்சர்கள்ல 19வது இடத்துலையும் இருக்காருன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்போ இதை வச்சுக்கிட்டு எப்படி வெற்றி நடை போடுகிறது தமிழகம்னு விளம்பரம் கொடுக்க முடியும்? அதனாலதான் இப்படி விளம்பரம் கொடுக்காது. உண்மை இப்படி இருக்கு, அதை மறைக்கணும்ல, அது மக்களிடம் போய் சேராம தடுக்கணும்ல. ஆகவே பொய் விளம்பரம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விளம்பரத்துக்கெல்லாம் தமிழக மக்கள் மயங்க மாட்டார்கள். இவங்க அனுபவத்துல பாக்குறாங்க. இவருக்கு தனிப்பட்ட ஆளுமை கிடையாது என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும்ங்க, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி தமிழக மக்களின் உரிமைகளுக்காக இவர் போராடி இருக்காராங்க. ஏங்க, எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குது. இப்ப ஜனவரி 25ஆம் தேதி வருதுங்க. திராவிட இயக்கம் அன்றைய தினம் நடந்த அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போர்க்காலம் இருக்கே, அதில் உயிர் தியாகம் செய்தார்களே நம்முடைய தமிழக மாணவர்கள், அவர்களுடைய நினைவாக அன்றைய தினத்தை கடைபிடிப்பது வழக்கம். அது ஜனவரி 25 வருது. இவர அறிக்கை வர்றாங்க 2 பேரும், EPS OPS-உம், அந்த நாளை நாங்கள் கடைபிடிப்போம்னு. இவங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னு நான் கேட்கிறேன். எங்க முதலமைச்சருக்கு, தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கடிதத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனுப்புறாரு. தமிழக முதலமைச்சருக்கு எந்த மொழியில தெரியுமா? இந்தியில. அதை கடும் கண்டனமாக தெரிவித்திருக்க வேண்டும். நாங்க உங்க இணைப்புல ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப நான் வர்றேன். வைத்தியலிங்கம் சார், அருணன் சார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. முதலமைச்சர் வந்து பல்வேறு விஷயங்கள்ல மத்திய அரசு கிட்ட ஒரு பணிந்து போற சூழல்ல இருக்காரு, அதுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளும் அவங்க மேல உள்ள வழக்குகளும் தான் காரணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன் வச்சாரு. தமிழக அது மட்டும் இப்ப நண்பர் சுட்டி காமிச்சதுல இந்த இந்தி பிரச்சனை இல்ல. இப்ப நீ சமீபத்துல உச்சநீதிமன்றம் வந்து கருத்து கேட்பு, அதாவது ஆய்வு நடத்துறதுக்குன்னு ஒரு 3 கமிட்டி ஒன்று அமைச்சது. அந்த 3 பேர் கமிட்டி வந்து கருத்து கேட்பு செய்வதற்காக தமிழகத்தில் உள்ள அரசியல் இங்கே உள்ள பிரமுகர்களெல்லாம் கருத்து கேட்டு வந்து தகவல் வந்துருச்சு. ஆனால் என்ன அந்த தகவலுக்கு எந்த மொழியில் வந்திருக்குன்னா இந்தியில் வந்திருக்கு. எப்படி இவர்களால் வந்து அது இவங்க இங்கே தமிழகத்தில் உள்ள பிரதிநிதிகளுக்கு இந்தி தெரியாது, இவர்கள் எப்படி அதுக்கு கருத்து சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க? இதை பற்றி அரசிடம் சொன்னால் அரசு கண்டுகொள்ளும். இது எப்படி இந்த கருத்து கணிப்பு என்பது, கருத்து எடுப்பு என்பது மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திற்கு அந்த 3 கமிட்டி எப்படி ஒரு சரியான பதில் சொல்ல முடியும்? கடனில் வந்து இந்தியா, நம்ம தமிழக அரசு 2வது இடத்துல இருக்கு கடனில். அதே போல தனிநபர் வருமான வளர்ச்சி விகிதம் வந்து 12.95ல இருந்த 2011 இருந்த வளர்ச்சி விகிதம் இப்போ 2019-20 7.6 குறைஞ்சிருக்கு. இதுதான் இந்த எடப்பாடி அரசுடைய சாதனையாக நாம் எடுத்துக்கொள்ளணும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் வந்து இது மட்டும் இல்லை, இந்த நம்மளுடைய ஒரு நண்பர் வந்து 25ஆம் தேதி மொழி போராட்டம் நடத்துவதற்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டார். மிக பொருத்தமான கேள்வி, தேவையான கேள்வி. ஏன்னா நம்முடைய அம்மொழி ஆதிக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை பற்றி சமஸ்கிருத திருப்பி நடந்து கொண்டே இருக்கிறது. வானொலியில் இது வரைக்கும் சமஸ்கிருத செய்தி பேசுகிற சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கேட்டாக்கா கேட்பதற்கு இங்கே வந்து இது ஒரு 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 ஆட்சேபனை குரல் கூட இல்லை. நீதிமன்றத்துக்கு போனாங்க, அவர்கள் வந்து வேணாம் நீங்கள் டிவி ஆஃப் பண்ணிங்கன்ட்டாங்க. இப்படி தான் இதுதான் நடக்குது. ஆனால் நம்முடைய மொழி பாதுகாப்புக்குன்னு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறது? இது கண்டித்து ஏதாவது குரல் கொடுத்தது உண்டா? நியமனத்தில் வடவர் வந்து பிற மாநிலத்தவர்கள் இங்கே மொழி தமிழ் மொழி தேர்விலே வெற்றி பெற்று பதவிகளை வந்திருக்கிறார்கள் என்ற பொறுப்புகளை வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி தமிழக அரசுக்கு ஒரு கவலையும் கொடுக்கல. அவர்கள் வந்து இதற்கு எப்படி அந்த முறைகேடு பற்றி விசாரித்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவோம் என்ற ஒரு உத்தரவாதம் கொடுப்பதற்கு தமிழக அரசு தர இல்லை. வேலை வாய்ப்பில் நாம் ஆக்கிரமிக்கப்படுகிறோம், மொழியில் நாம் திணிக்கப்படுகிறோம், நம்முடைய உரிமைகளெல்லாம் பறிக்கப்படுகிறது, வேளாண் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. நம்மளுடைய ஒரு மத்திய ஒரு மாநில அரசு என்பது ஒரு பஞ்சாயத்தை விட கீழே செலுத்தி பஞ்சாயத்துக்கு இருக்கிற அதிகாரத்தை போல சுருக்க நினைக்கிறது மத்திய அரசு. இதுதான் இன்றைக்கு இருக்கிற உண்மை. அரசு தரப்புல கேட்கும்போது ஒரு விஷயம் சொல்லப்படுது, எல்லாத்துக்கும் மத்திய அரசை எதிர்த்துக்கிட்டே இருக்க முடியாது, நாங்க இணக்கமா பேசி சில விஷயங்களை சாதிச்சுக்குவோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி எந்த விஷயமே ரிசல்ட்ல தெரியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்படி இணக்கமா இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க சாதிச்சாங்களா இல்லைங்கிறதானே பதிலா கடைபிடிக்க வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை அல்ல. உரிமைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் சொல்றோம். நிச்சயமா அருணன் சார், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுக்க வேண்டாமாங்கிற கேள்வி வருதா இல்லையா? அதனால் அதாவது ஒத்த கருத்தில் இருந்து தான் நாம் இப்போ ஒன்றும் இப்போ ஓபிஎஸ் போனார், 15,000 கோடி வந்துட்டு வாங்கிட்டு விட்டாரா? நீங்கள் ஒத்த கருத்தில் தானே இருக்கீங்க, நல்ல உறவில் தானே இருக்கீங்க, உங்களால் பெற முடிஞ்சதா? நீங்கள் ஜிஎஸ்டிக்கு போய் நீங்கள் கொடுக்க வேண்டிய பங்குக்கு நீங்கள் போய் ரிசர்வ் பேங்க்கில் போய் கடன் வாங்கிங்கன்னு சொல்கிறாங்களே, இதுதான் உங்களோட சாதனையா? உங்களால் என்ன பெற முடிஞ்சதுன்னா நல்ல உறவில் இருந்து இன்னென்ன சகோதரர்களை பெற்றோம் சொல்ல முடியுமா? பட்டியலில் போடுங்க. நம்முடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக இழப்பது தான் மிச்சமாக இருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் விற்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் சண்டை போடுங்கன்னு சொன்னால் ஒரு பகைமை உணர்வோடு இருக்க வேண்டும் என்பது எங்களது நிலைப்படல. கலைஞர் காலத்தை அப்பவே அந்த அந்த வரிகளை வடிவமைத்ததே அவர் தான். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அதுதான் இல்ல அருணன் சார் பேசும்போது கூட குறிப்பிட்டாரு, உள்துறை அமைச்சரை வரவேற்கிறதுக்காக முதலமைச்சர் போய் காத்துட்டு இருக்கிற சம்பவங்கள்லாம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்தது இல்ல, இப்போ அந்த மாதிரியான நிர்பந்தத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சாரு. அதாவது ஆமா, நீங்க உரிமைக்கு அவங்க இணக்கமா இருக்கோம், ஏதோ அந்த இணக்கத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யறோங்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழக மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? உரிமைக்காக இவங்க குரல் கொடுக்கலங்கிற ஒரு நேரடியான ரிசல்ட்டை கொண்டு போய் சேர்த்துறாதா? ஆமா, அதுதான் நம்மளுடைய உரிமைகளை விற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற உணர்வு தான் வருது இப்போ. அதனாலதான் நீங்க இப்போ அதாவது இப்போ இன்னொன்று சொல்றேன் கேளுங்க, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இதே எங்களுடைய தலைவர் தளபதி மக்களை சந்தித்தார், வெற்றி பெற்றோம், 100 விழுக்காடு வெற்றி பெற்றோம், ஒரு சீட்டை தவிர. இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயும் தலைவர் தளபதி இப்படித்தான் பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருந்தார், அதே போல இப்பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயும் இதே போல பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று முதல்வர் குற்றம் சுமத்துகிறார். நான் என்ன சொல்றேன், பாராளுமன்ற தேர்தலில் தலைவர் தளபதிக்கு எப்படி வரவேற்பு கொடுத்ததோ தமிழகம், அதை போலவே இப்பொழுதும் தமிழக அனைத்து தொகுதிகளிலேயும் திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு நிச்சயமாக வரவேற்பு கொடுப்பார்கள், வெற்றி பெற வைப்பார்கள் என்பதுதான் இன்னைக்கு ஓட்டு கணிப்புலாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அதைத்தான் காட்டுகிறது என்பதுதான் எங்களுடைய தீர்க்கமான கருத்து. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் சார். அருணன் சார், இந்த இடத்துல நீங்க முன்பு பேசிட்டு இருந்தீங்க, இந்த அரசாங்கத்து மேல உள்ள நம்பிக்கை மக்கள் மத்தியில போயிருச்சு அப்படிங்கிற விஷயமும், மாநில உரிமைகளுக்காக இவங்க தொடர்ந்து குரல் கொடுக்கலங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து உங்க கருத்தை தெரிவிக்கலாம். இல்ல இதோட நல்லா கேட்டீங்க, இணக்கமாக இருந்தா தான் சாதிக்க முடியும் என சொல்றாங்கன்னு மத்திய அரசோடு இணக்கமா இருக்காங்க. ஆனா என்ன சாதிச்சாங்க? இணக்கமா இருந்தது மட்டும்தான் மிச்சம். இணக்கம்னு கூட அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, கிட்டத்தட்ட அடிமைத்தனமாக இருந்ததுதான் கண்ட பலன். ஆனா எதையும் சாதிக்கல. நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன், தபால் துறையில கணக்கர் பதவிக்காக தேர்வு நடக்குதுங்க, அதுல ஆங்கிலம் இந்தியில மட்டும்தான் எழுத முடியும் என்று இந்த மோடி அரசு அறிவிக்குது. அப்ப இது யாருக்கு வசதி? இந்திக்காரங்களுக்கு தான் வசதி. அவங்க அவங்களுடைய தாய்மொழியில எழுதுவாங்க. இந்திய அல்லாதவங்க எல்லாருமே ஒரு அந்நிய மொழியாகிய ஆங்கிலத்துல எழுதணும். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அதுல தேர்ச்சி பெற முடியும்? அப்ப புறாமே தபால் துறையில கணக்க பதவிக்கு இந்திக்காரங்களாம் வந்துருவாங்க. இந்த கொடுமையை கண்டு முதலமைச்சர் கொந்தளிச்சாரா? துணை முதலமைச்சர் கொந்தளிச்சாரா? இல்லைங்க. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய எங்களுடைய எம்பியாக எங்களுடைய தோழர் சு வெங்கடேசன் தான் கொந்தளிச்சு கடிதம் எழுதினார். அவர் விடாம அதை பத்தி பேச போய் அவருக்கு தான் பதில் வந்துச்சு தபால் துறையில இருந்து. என்ன தெரியுமா? தமிழிலும் எழுதலாம்னு. ஆகவே இணக்கமா இருந்து எதுவும் சாதிக்க முடியாது. இந்த மோடி அரசிடம் போராடித்தான் சாதிக்க முடியும். போராட்ட உணர்வே இல்லாத ஒரு ஆட்சி எது என்றால் எடப்பாடியாருடைய ஆட்சி தான். இது எந்த அளவுக்கு அவங்க அடிபணிஞ்சு போறாங்க என்பதற்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்லுவேன். அது சமீபத்திய உதாரணம். எங்க பாஜகவுடைய மாநில பொருளாளருங்க ஒருத்தர், அவர் விடாம ட்விட்டர்ல பெரியாரை பத்தியும் அண்ணாவை பத்தியும் படு மோசமாக எழுதி கொண்டு வருகிறார். எனக்கு சொல்லவே கூச்சமா இருக்கு. பெரியார் பத்தி ஒரு தகாத வார்த்தையை ஒருத்தர் பதிவு செய்தார். அவங்க சர்க் பரிவாரத்தை சார்ந்தவர். அதை எடுத்து ஒரு உற்சாகமா போடுறாருங்க. பெரியாரை மதிக்க மாட்டீங்க, சரி அண்ணா திமுக. அடுத்து அவர் எப்படி வர்றாரு தெரியுமா? அண்ணாவை பத்தி மோசமான ஒரு பதிவு போடுறாரு. கிண்டலாக அண்ணாவை எப்படி பேராதீங்கன்னு சொல்லலாம் என்று கேட்கிறார். அதுக்கு கூட அண்ணா திமுகல இருந்து பதில் வரல. அதுக்கு பதிலடி கொடுத்தது யார் தெரியுமா? இந்த அருண். அண்ணாவை பற்றி கேவலமாக பதிவு போட்டால் அண்ணா திமுகல இருந்து பதில் வரல. நான் பதிலடி கொடுக்கிறேன். இப்ப மீண்டும் கேட்கிறேன், பெரியாரை பத்தி இவ்வளவு மோசமா தாக்கி பதிவு போடுறாங்க பாஜக காரங்க, அதனுடைய மாநில பொறுப்பாளர் பதிவு போடுறாரு. அண்ணாவை பத்தி மிக மோசமாக பதிவு போடுறாங்க. திராவிட இயக்க கட்சி என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்லணும்னு போடுறேன். வைத்தியலிங்கம் சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன எழுப்புன்னு நினைக்கிறேன்னா, தேனி கூட்டத்தில் திமுக தலைவர் பேசும்போது கூட குறிப்பிட்டிருந்தார், ஓபிஎஸ் அவர்கள் தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்த அவர் மரணம் குறித்த மர்மத்தை எழுப்பினார், அதுக்காக விசாரணை கமிஷன்லாம் அமைக்குன்னு சொன்னார். ஆனால் 8 முறை கூப்பிட்டும் அவர் போகலை, திமுக ஆட்சிக்கு வந்ததும் அது குறித்த விசாரணை நடத்தப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அதிமுக தொண்டர்களுக்கு இது ஒரு புரியாத புதிராக இருக்குது, ஏன் ஓபிஎஸ் அவர்கள் போகலை அப்படிங்கிற விஷயமும். அதிமுக தொண்டர்கள்டே கூட நம்பிக்கை இழக்குது அதிமுக. இப்போ நிச்சயமாக, அதாவது அந்த உண்மையை தர்மயுத்தம் நடத்தினார், விசாரணை நடந்தது, அப்புறம் எல்லாம் 8 முறை நீடிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆனாலும் கூட ஓபிஎஸ் சாட்சி சொல்ல முன் வரலை. இது எதை காட்டுகிறது? உண்மையை வெளிவருவதில் அவருக்கு அக்கறை இல்லை அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி அதிமுக தொண்டை ஏற்றுக்குவாங்க? நீங்கள் எது வேணாலும் கண்டுபிடிக்க, உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே நீங்கள் ஆணையம் அமைச்சிங்க. அப்போது அதுவரையிலே அறிக்கையே வராது என்று சொன்னால் எப்படி இந்த தலைமை மீது, இந்த இவர்கள் மீது அதிமுக தொண்டனுக்கு நம்பிக்கை வரும்? இப்போது எம்ஜிஆருடைய இன்றைக்கி யாரோ சொந்தம் கொண்டாடுகிறாங்க. பாஜக சொந்தம் கொண்டாடுறது, கமல்ஹாசன் ஒரு புறம் கொண்டாடுறாரு. இப்படி எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் என்பது வேறு. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி ஓபிஎஸ் இவர்களோட நிலைப்பாடு என்ன? அது நிச்சயமாக அவர்களுக்கு பெருமை சேர்ப்பதாக இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற யதார்த்தமான நிலைமை. இன்றைக்கி மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அவர்களது நிலைப்பாடில் தொடர்ந்து செஞ்சுட்ருக்காங்க. இப்போ இந்த நிலையில், கொரோனா நிலையில் கூட நம்ம வழக்கு போடுவதில் நம்ம அரசு கவனமாக இருக்குது. கொரோனா விதிகளை மீறிட்டீங்கன்னு சொல்லி நம்முடைய எதிர்கட்சிகளை முடக்குவதற்குத்தான் அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த கொரோனா வழக்கெல்லாம் திரும்ப பெறணும்னு சொல்லி தளபதி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் இதரையும் மீறி மத்திய அரசு என்ன செஞ்சிருக்கு தெரியுமா? நீட் தேர்வை ஆன்லைன்லேயே நடத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்திருக்காங்க. அப்படி என்ன அவசரம், அவசியம், அது முடியுமா? அதனால் இன்றைக்கி சென்ற முறை நடந்த ஒரு நீட் தேர்வில் நடந்த அவலத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம். நீட் தேர்வு முடிவு வந்தது. உத்தரகாண்டில் எத்தனை பேர் பரீட்சை எழுதினார்களோ அவர்களை விட அதிகம் பேர் தேர்ச்சி விட்டார்கள்னு பதிவு வருது, புள்ளி வரும். இப்படி இந்த புள்ளி வரங்கள் எல்லாம் பார்த்தா தலை சுத்த வைக்க இதில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஏதாவது பதில் கிடைச்சதா? எப்படி இந்த புள்ளி வரம் தவறாக இருந்ததுன்னு. அதே போல் இன்றைக்கி மத்திய அரசு ஒன்று ஒன்றா தங்களது ஆதிக்கத்தை விரிவாக்கி கொண்டே போகிறார்கள். அதனால் இதை நான் முன்பு சொன்னது போல மாநிலங்களை பஞ்சாயத்து அளவுக்கு சுருக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசினுடைய இலக்காக இருக்கிறது நான் குறிப்பிட்ட குற்றம் சுமத்துகிறேன். ஆனால் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற இவர்கள் அதை எதிர்கொண்டு வேண்டாமா எதிர்த்து நிற்க வேண்டாமா என்றால் நிச்சயமா இல்லை. அதனால ஏதோ தங்கள் மீது இவர்கள் மீது வழக்கு இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் நாம் சொல்கிறோம் நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட்வையும் சிபிஐயும் வச்சுக்கிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு இவர்களை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறோம். அந்த வழக்குகள்லாம் விசாரணைக்கு வரப்போகுதுங்கிறதுனால தான் நீங்கள் அடிபணிஞ்சு போகிறீங்கன்னு சொல்கிறோம். இல்லை நாங்கள் எதிர்க்க தயார் சொல்கிறாங்களா இல்லையே. அதனால் நிச்சயமாக இவர்களை இந்த உரிமை நாங்களுடைய உரிமைகளை பாதுகாப்போம் மத்திய அரசு நடந்தால் அதை எதிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்தால் தவிர இவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைப்பதற்கு முகாந்திரமே இல்லை. இவர்கள் ஒருபோதும் அந்த நிலை எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இல்லை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இவங்களால மத்திய அரசுகிட்ட போதிய நிதியை கேட்டு பெற முடியல இங்கே எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டுறதுன்னு இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் டெண்டர் விடுறதை அரசாங்கம் குறைக்கவே இல்லை. கடைசி நேரத்தில் இதனால ஒரு காசு பார்த்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் டெண்டர் விடுறதை மட்டும் இந்த அரசாங்கம் குறைக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ அடுத்தது நாம் நீதிமன்றத்தின் மூலமாக சென்றுதான் இந்த முறைகேடு தடுக்க வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் எடுப்பதற்கு திட்டமிடும். இல்லைதான் தொடர்ந்து இந்த டெண்டர்களை மட்டும்தான் இந்த அரசாங்கம் முன்னிறுத்தி நடத்துது. அதை எந்த இடத்துலையும் அவங்க விடமாட்டேங்கிறாங்க. கடைசியாக இருக்கக்கூடிய காலங்களில் அது மூலமாக ஒரு கமிஷனை பார்த்துடலாம் அப்படின்னு திமுக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது. இந்த குற்றச்சாட்டு அறிவிப்பு வந்த பிறகுதான் இது டெண்டர் விடக்கூடாதுங்கிறது அர்த்தம் இல்லை. தேர்தல் வரப்போது ஒரு மாதத்துக்கு முந்தி வரப்போது கூடல அவசியம் இருந்தால் தவிர மற்ற பெரிய டெண்டர்களை எல்லாம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் நியாயமானதாக இருக்கும். நிச்சயமாக இதை உங்களோட நிறைவு கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். அருணன் சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறது என்னென்னா, அரசாங்கம் மீது 10 வருட காலமாக நிறையா குற்றச்சாட்டுகள் இந்த அரசாங்கம் மேலே முன்வைக்கப்படுது. முதலமைச்சர் தான் செஞ்ச சாதனைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்காங்க அப்படின்னு 2 வேறு பார்வை இருக்கும்போது இந்த அரசாங்கம் டெண்டர் மாதிரியான விஷயங்களில் ஊழல் விஷயங்களில் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? டெண்டர் நாயகன் எடப்பாடியா என்று வேணா அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கலாம். நான் வேடிக்கைக்காகவோ கேலிக்காகவோ சொல்லலை. எங்கேயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமாங்க? முதலமைச்சர் சொந்தக்காரருக்கே ஒரு டெண்டர் கொடுக்கலாமா? கேட்டா சட்டப்படி அதை தப்பு இல்லைன்னு ஒரு அமைச்சர் வக்காலத்து வாங்குறாரு. ஒரு தார்மீக நெறி வேணாமாங்க? வெறும் சட்டத்தில் இருக்கக்கூடிய சந்து குண்டு வெளியே அவங்க உள்ள நுழைஞ்சு வர பாக்குறது மக்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? அப்படி என்றால் உங்களுடைய உறவினருக்கே நீங்க கொடுக்குறீங்க. அதுவும் பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த டெண்டர் கொடுக்குறீங்க என்றால் அதன் மூலமாக யாருக்கு என்ன ஆதாயம் கிடைச்சது என்கிற கேள்வி வருமா இல்லையா? அந்த பணி ஒழுங்காக சிறப்பாக நடந்திருக்குமா? அது யாருக்கு அருண் சார், உங்களோட இணைப்புல ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து வர்றேன். வைத்தியலிங்கம் சார், நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியும் கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த அரசாங்கமன்றம் இல்லை, உச்சநீதிமன்றம் ஒரு சில தீர்ப்புகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெருங்கிய உறவினர்கள் யாருன்னு ஒரு பட்டியலை கொடுத்து அவர்கள் யார் யாருன்னா மனைவி, மக்கள் மைத்துனர் போன்ற நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டும்தான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு வரையறை செய்திருந்தது. அதைத்தான் அதன் பின்னால் முதல்வர் ஒளிந்து கொண்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிற அந்த விளக்கப்படி பார்த்தீங்கன்னா நான் அவர்கள் உறவினர்கள் யாருக்கும் கொடுக்கலை அப்படின்னு அதுக்கு ஒளிஞ்சுக்கிறாரு. அதனால் அதை தாண்டி இருக்கிறவர்கள் எல்லாம் அவனால் இப்போ சுப்பிரமணியம் நேரடியாக அதாவது சம்பந்தின்னு வச்சுங்களேன், ஒரு சம்பந்தி எவ்வளவு நெருக்கமான இருந்தாலும் இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த வரையறையில் வரமாட்டார். அதனால அவர் இல்லை, அவர் கொடுக்கலான்னு இவர் அனுமானிச்சுக்கிறார். மருமகள் எவ்வளவு தடுக்கப்பட்டவரோ சம்பந்தியும் தற்கப்பட்டவர் தானே அப்படினு நாம கேட்டா அதுக்கு அவட்ட பதில் கிடையாது. அதனால எங்க அப்பன் குதிரைக்கோழி இல்லை அப்படிங்கற வாக்குமூலம் தான் எடப்பாடியினுடைய பதிலாக இருக்கிறது, விளக்கமாக இருக்கிறது. அவருடைய விளக்கத்தை படிச்சாலே இவர் எதிலே இந்த விளக்கத்திலே ஒளிந்து கொள்கிறார் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதைத்தான் நண்பர் அருணன் அவர் வந்து சுட்டிக்காட்ட விரும்புறாரு. இந்த இந்த விளக்கங்களை எல்லாம் தமிழக மக்கள் நன்றாக அறிவாங்க. நீங்க வந்து அவர்களுக்கு இல்லை, இப்போ சுப்பிரமணியனுக்கும் எடப்பாடியாருக்கும் உள்ள உறவு உலகறியும், மக்கள் அறிவார்கள். உச்சநீதிமன்றம் கொடுத்த விளக்கம் அறியலைன்னு சொன்னா கூட மக்களை உணர்ந்து கொள்வார்கள் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இல்ல இந்த மக்கள் கிராம சபை கூட்டங்கள் விஷயத்தை குறிப்பிட்டீங்க, மக்கள் தெரிஞ்சுக்குவாங்கன்னு. மக்கள் கிராம சபை கூட்டங்கள்லையும் மக்கள் வந்து நேரடியா அரசாங்கத்து மேல ரொம்ப நுணுக்கமான குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கிறாங்க. நீட் தேர்வு பிரச்சனை உள்ளிட்ட தமிழகத்தோட முக்கிய பிரதான பிரச்சனைகளை மக்களே முன்வைக்கிற காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. அதே தான் சி ஓட்டரோட கருத்து கணிப்புலையும் 70% மக்கள் நிராகரிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. மக்கள் இந்த அரசாங்கம் குறித்த ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்களா? இவங்களை நிராகரிக்கணுங்கிற புரிதலுக்கு வந்துட்டாங்களா? அதனாலதான் இப்போ கிராம சபை கூட்டங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சொந்த குறைபாடுகளை தனிநபர் வேண்டுகோள்களை எல்லாம் விட்டுட்டு சமுதாய நலன்களை மக்கள் முன்னிறுத்துகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் பெரிய விஷயம் இல்லையா? இப்போ சொந்த கிராம சபை கூட்டத்தில் எங்கள் ஊருக்கு இது வேணும், எங்கள் வார்டுக்கு இது வேணும் அப்படிங்கிறத தாண்டி நம்முடைய மாவட்டத்துக்கு மக்களுக்கு நம்ம உரிமை பறிப்பிற்கு இந்த அரசு என்ன செய்திருக்கிறங்கிறது எங்களுக்கு நாங்கள் உணர்கிறோம், வருந்துகிறோம், எங்கள் உணர்வுகள் காயப்படுதுன்னு சொல்லி அவர்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால் தெளிவான நிலையிலே மனநிலையிலே மக்கள் இருக்கிறார். தமிழக மக்களை பொறுத்தவரையிலே நீங்கள் அதெல்லாம் மற்ற மாநில மக்களை தமிழக மக்களோடு ஒப்பீடு செய்ய முடியாதுன்னு சொல்ல வர்றேன். அவர்களை ஏன் அதாவது இறுதியாக ஒன்று சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்குதுன்னா எல்லா மாநிலத்திலையும் மதத்தை முன்னிறுத்தி வாக்குகளை வைத்து சாதியை முன்னிறுத்தி மக்களை பிரித்தோம் வென்றோம், ஒரு முஸ்லீமை கூட நிறுத்தாமல் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும் என்று நிரூபித்தோம், இப்படி எல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டு அதே தந்திரத்தை தமிழகத்திலும் இங்கே நிலைவு நாட்ட முயற்சிக்கிறார்கள். அதற்கு இந்த அரசு துணை போகிறது என்பதை தமிழக மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் ஒரு தெளிவான மனநிலையில இருக்காங்க. வட இந்தியால பாஜக நிறைவேற்ற ஃபார்முலாக்களை இங்கே ஏத்துக்க மாட்டாங்கிறத உங்களோட நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு இது விவாதமான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.